இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நாளிலும் உங்கள் ஒருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம்பி சுவாசிக்கிற இந்த 2024 வருஷத்திலே கர்த்தர் உங்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். விசேஷமாக அருமையான ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் போல் மோசஸ் அவர்களோடு கூட சபையாரோடு சேர்ந்து அருமையான சபை Fountain of Compassion Church 21 நடக்கிற இந்த உபவாச ஜபத்திலே நானும் உங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை இருக்கிற இடங்களிலே விடுதலையோடு நாம் ஆராதிக்க போகிறோம். அவரை உயர்த்துகிற, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஒருவேளை ஆன்லைன்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் அவர் தூரத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய மகிமையை உணர்ந்தவர்கள், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக ஆண்டவர் சொன்ன ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய மகிமை நம்முடைய பிரசன்னம் என்னை மூடட்டும் ஆண்டவரே. அவருடைய பிரசன்னம் வரும்போது தடைகள் விலகுகிறது, அவருடைய பிரசன்னம் வரும்போது சூழ்நிலைகள் மாறுகிறது. 21 இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளை அவர் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன குடும்ப வாழ்க்கைகளை கர்த்தர் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மீண்டும் கட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜெபம், இந்த ஆராதனை, இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வரட்டும் ஆண்டவர், டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரட்டும். இருக்கிற இடங்களில் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கலாம். நீ பெரியவ, அற்புதங்கள் செய்பவ, உம்மை போல யார் இல்லை. அற்புதங்கள் செய்பவ, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பார்த்து துதிக்கு பார்த்து மகிமை உமக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரம் உயர்த்த ஆரம்பிக்கலாம். அவர் ஒருவரை துதிக்கு பாத்திரராயிருக்கலாம். நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஆராதனைக்கு அவர் ஒருவரே பாத்திரராயிருக்கிற இடங்களில் அப்பா பார்த்து சொல்லுங்க, நீ பெரியவரே, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவ, உம்மை போல யாரும் இல்லை. எஸ், தேங்க் யூ ஃபாதர். உம்மை போல யாரும் இல்லை, நீ பெரியவ, அற்புதங்கள் செய்பவ, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் சீராமி யுவா miracles so great, there is no one else like you, there is no one else, for you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one. So let me tell you what it is. கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. எல்லா கடைகள், எல்லா எரிகோக்கள், எல்லா யோர்தான்கள், அசைக்க முடியாத அமராத புயல்களை
கர்த்தர் இந்த நேரத்தில் மாற்றிக் கொண்டிருக்கிறார். விடுதலையோடு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றையோடு கர்த்தரை துதித்து பாடி நீங்கள் ஆராதிக்கிற வேளையிலே எத்தனை தடைகள் நமக்கு வந்தாலும் தாவீது சொல்லுகிறது போல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன் சொன்னது போல எப்பேற்பட்ட தடைகள் ஆனாலும் இந்த வருஷத்துல எப்பேற்பட்ட பாடுகளுக்குள்ளே நெருக்க வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். ஹல்லேலூயா. ஒரு மதிலை அற்புதங்கள் செய்பவன் உம்மை போல யாரும் இல்லை. சொல்ல உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவன் அற்புதங்கள் செய்பவன் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Yes, thank you for your promises. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. மலைகளானாலும் அவைகளை உருக்கி போடுகிறதா இருக்கிறது. இந்த புதிய வருஷத்தில் எந்தெந்த வாழ்க்கைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த சூழ்நிலைகள் மாற்ற முடியாமல் இருக்கிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மந்தமான ஒரு நிலை, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் ஆய் கட்டுவேன், நான் உன்னை மீண்டும் கட்டுவேன். இழுந்து போன அலங்கத்தை கர்த்தர், இடிந்து போன குடும்பங்களை, இடிந்து போன சமாதானங்களை கர்த்தர் அவர் மீண்டும் கட்ட போகிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே, அவராலே எல்லாம் கூடும். யோபு சொல்லுகிறதோடு தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது சொல்லுகிறான். கர்த்தருடைய ரகசிய செயல் அவருடைய கூடாரத்தின் மேல் இருந்ததாய் நாம் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் ஒன்றுமே மாறல, அப்படியே இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ரகசிய செயல் உங்களுக்கு மேலாய் இருக்கிறது. ஒரு நாள் அது வெளிப்படும், ஒரு நாள் அது வெளிப்படும், அது நிச்சயமாய் தோன்றும். எதிர்பார்த்திருக்கிறவர்கள் முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்கள் பேரில் அவர் நினைவாய் இருக்கிறார். நீர் அற்புதங்களை செய்கிறவரா எங்கள் மத்தியில் இருக்கும் எல்லாமேதான் எல்லாமாகும். ரெண்டு கை வைத்து சொல்லுங்கப்பா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். இருக்கிறவங்களை சேர்ந்து கரங்களை தட்டி உச்சாம இந்த பாடலை பாடலாமா? உம்பாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்பாலாகாத காரியம் ஒன்று சொல்லுங்க. உம்பாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை.
எல்லாமே மாளாரும், ஹல்லேலூயா எல்லாமே மாளாரும். சொல்லுங்க ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க விசுவாசத்தோடு ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுங்க சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுங்க அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தினால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. மீண்டும் சொல்லுங்க மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே மாளாகும், ஹல்லேலூயா எல்லாமே. சொல்லுங்க ஆகுமே ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். விசுவாசத்தோட நீங்க அறிக்கை செய்ய, உம்மாலே எல்லாம் கூடுவாப்பா, உம்மாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரே ஓ ஆகுமே ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. சொல்லுங்க விசுவாசத்தோடு எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா, நீரே. சொல்லுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஓ அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம். விசுவாசத்தோடு சொல்லலாமா, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா எல்லாமே ஆகுமே ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். விசுவாசத்தோடு கைகள் உயர்த்தி ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், உம்மாலே ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அப்படியே கைகளை உயர்த்தி அவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா, ஒரு விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி. அப்பா பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா, எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத, நாம் நினைத்து பார்க்க முடியாத, நம்முடைய கற்பனைக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்கிற தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாமா, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாமா. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எவ்வளவு ஆச்சரியம். இந்த 2024 வருஷத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு காண செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் போன வருஷத்தை வாழ்ந்தவர்கள் இந்த வருஷத்தை காண முடியவில்லை. கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை வெள்ளப்படுத்தி இருக்கிறார், தம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு உண்மை உள்ள தகப்பனாய் இருக்கிறார்.
அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். தகுதிக்கு மிஞ்சிய நன்மைகளின் ஆலைகளை நிரப்புகிற தேவன். அவருடைய வசனம் சொல்லுகிறது படி, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே எவ்வளவு அதிகமாய் அதிகமாய் நாம் காத்திருக்கிறோமோ, கர்த்தர் நமக்காய் செய்ய முடியாத இடத்திலே அவர் யுத்தத்தை பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன். உடைய குடும்ப பிரச்சனைகள், உடைய பிசினஸ் காரியங்கள், உன் கடன் பிரச்சனைகள், உடைய வியாதிகள், நம்முடைய கர்த்தருக்கு அது எம்மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் யுத்தத்தை பார்த்துக் கொள்ளுவேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு மரியாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்குதான் அந்த இயேசு. அவருடைய பிரசன்னத்துல எவ்வளவுக்கு 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 நாம் காத்திருக்கிறோமோ, கர்த்தர் அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்களை அவர் மேற்கொள்ள ஆயத்தமா இருக்கு. ஆண்டவர் சொல், ஆண்டவரே உன்னுடைய பிரசன்னத்திலே நான் அமர்ந்திருந்தேன், நீ செய்கிற யுத்தத்தை நான் காண்பேன். ஆண்டவரே என்னுடைய பலத்தினால் ஒன்றும் கூடாது ஐயா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன், என்னுடைய பலத்தினால எவ்வளவோ செஞ்சிட்டப்பா, மனுஷர்களை நம்பி நம்பி நான் ஏமாந்து போய் இந்த நாளில் நடக்காது சொல்லுங்க. ஒன்று உங்க பிரசன்னத்தால் கூடுவேன், உங்க பிரசன்னத்தால் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தத்தை சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து சொல்லுங்க. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. உண்மையா சொல்லுங்க பாப்பா, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுங்க, யெகோவா ஹோசேனோ, யெகோவா ஹோசேனோ, என்னை மீண்டும் தட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுங்க, யெகோவா யெகோவா ஹோசேனோ, என்னை மீண்டும் தட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை, என்னை தன்னாமல் சேர்த்து கொண்டிரே. சொல்லுங்க, நீர் இல்லாமல்
சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீ, யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீ. எங்க அநேகரை கர்த்தர் மீண்டும் கட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே அமராமர கர்த்தர் நம்மை மீண்டும் கட்டுகிறார். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு பார்த்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் கட்டுவேன், நான் உன்னை மீண்டும் கட்டுவேன், நான் உன்னை மீண்டும் கட்டுவேன், நான் உன்னை மீண்டும் புதுப்பிப்பேன், நான் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவிப்பேன். நீ எந்த இடத்திலே தலை குனிந்து போனாயோ அதே இடத்திலே நான் உன் தலையை உயர்த்தி நான் உன்னை மீண்டும் கற்று நான் போதுமானவராய் இருக்கிறேன். கடைசி ஒரு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்போ, எந்த பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுவே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லே ராஷகரலவாச்சிருக்கிறேன், உமக்கு மகிமப்பா, உமக்கு மகிமை. எல்லா புகழும் எல்லா ஸ்தோத்திரமும் எல்லா கனத்தையும் ஒருவருக்கே ஒருவருக்கே நாங்கள் சிறுகவும் கர்த்தர் நீர் பெருகணும். ஆண்டவர் நீங்க மாத்திரம் பெருகணும்பா, நாங்கள் இன்னும் 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 சிறுகன் ஆண்டவரே. தொடர்ந்துடைய பிரசன்னங்களை வழி நடத்திட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இவ்வளவு ஒருவரை ஆசீர்வதிப்பாராக, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்தியில் ஒருவருக்கொருவர் நாம் உதவியாய் இருப்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நாம் ஒருவரை ஒருவர் நாம் நேசிப்பதும் ஒருவருக்கு ஒருவர் நாம் உறுதுணையாய் இருப்பதும் நாம் உதவி செய்வதும் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. முதலாவது 1 Corinthians 12:27-29 நாம் வாசிக்க கேட்போம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? ஸோ இங்கே நம்ம பார்க்கிறோம், நாம் கிறிஸ்துவின் சரீரமாகவும் அவயவங்களாகவும் நாம் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நமக்கு பங்காளர்களாக நாம் இருக்கிறோம். எப்படி ஒரு சரீரத்தில், ஒரு சரீரத்தில் பலவிதமான அவயவங்கள் இருக்கிறதோ, அதே போல் சபை இல்லை திருச்சபை என்கின்ற அந்த அமைப்பில் பலவிதமான
செயல்பாடுகள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கும் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் விசேஷ விதத்தில் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட செயலை செய்யும்படியாக அவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அப்பாயிண்ட் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்பாயிண்ட் என்று சொல்லி வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு வேலைக்கு ஒருத்தங்களை அமர செய்யும் பொழுது அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ தேவன் நம்மை ஒரு சபையாக இணைத்ததற்கு நோக்கம், நமக்கு ஒரு பொறுப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் ஒரு காரியத்தை செய்யும்படியாக. அதே நேரத்தில் நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம், பலவிதமான ஊழியங்கள் உண்டு, அதில் எது தேவன் உங்களுக்கு கொடுத்தது என்பதை நீங்கள் அறிந்து அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும். இங்கே பார்க்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து இந்த இணைப்பில் சபையில் இணைத்திருக்கிறார். அப்போ எல்லாரும் ஒரே ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு வாஞ்சித்தோன்னா அது எஃபெக்டிவாக இருக்காது, அதில் வந்து பலன் காண முடியாது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க சரீரத்தின் அவயவங்களை வைத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க பைபிளில் இல்லைங்களா. அப்போ நான் பார்க்குறோம், எல்லாமே நான் கண்ணாக இருக்கணும் அப்படின்னு விரும்பிச்சுன்னா, அந்த சரீரம் முழுமையாக கண்ணாக இருந்துச்சுன்னா அந்த சரீரம் பயனற்றதாய் மாறிப்போகிறது. அப்போ நாம் பார்க்குறோம், நம்முடைய அவயவங்கள் என்னென்ன அவயவங்கள் எத்தனை இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நியமித்திருக்கிறாரோ அத்தனை அவயவங்கள் அப்படியாக தன்னுடைய காரியத்தை அது செய்யும் பொழுது அந்த சரீரம் புரோஜனமுள்ள ஒரு சரீரமாக இருக்கிறது, செயல்படுகிற ஒரு சரீரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில அவயவங்கள், உதாரணத்துக்கு என்னுடைய விரல்கள், நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த விரல்களை பயன்படுத்தி நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எதையுமே என்னால் செய்ய முடியாது. அப்போ எனக்கு இந்த காரியம் பிடிக்கலை, நான் வந்து இதை செய்யணும்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இந்த விரல் சொல்லும்போது, அது எதற்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதோ, என் சரீரத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அது நோக்கத்தை அது நிறைவேற்றவில்லை. அது நிறைவேற்றுகிறது மாத்திரம் அல்ல, அது என்னுடைய முழு சரீரத்தையும் பாதிக்கிறது. இது என் விரல்கள் வேலை செய்யாததுனால என்னால் சாப்பிட முடியாது, நான் செய்ய வேண்டிய காரியங்களை என்னால் செய்ய முடியாது. அப்போ எனக்கு ஆகாரம் இல்லை அப்படின்னா என்னுடைய சரீரம் பலவீனம் அடைந்து போகும். இப்போ பாருங்கள், ஒரு காரியம் அது செயலற்று இருக்கும் பொழுது அது முழு சரீரத்தையும் பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையால் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் நம்மை சபையில் இணைத்ததற்கு என்ன நோக்கம் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரியத்தை செய்யும்படியாக தேவன் என்னை அந்த இடத்துல நியமித்திருக்கிறார், எதற்காக என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார், எதற்காக இந்த திருச்சபையோடு என்னை இணைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எதற்காக என்னை தேவன் நியமித்தாரோ அதை நான் செயல்படுத்த வேண்டும். சரி, 10 விரல் இருக்குது, அப்போ என்ன சொல்லுது, மீதி விரல்கள் வேலை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட விரல்கள் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்ய முடியாது, பிடித்து எழுத முடியாது இல்லைங்களா. அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க செய்கிறதுக்கு, இவங்களும் அதுக்கு தானே ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, இவங்க செய்யட்டுமே அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. உங்களை கொண்டு தேவன் எதை செய்ய வைத்திருக்கிறாரோ அதை உங்களை கொண்டு தான் தேவன் செய்ய விரும்புகிறார். ஆகையால் மற்றவர்கள் இருக்காங்க பார்த்துப்பாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க அந்த ஊழியத்தை செய்வாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ணுவாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க இந்த சபையின் காரியங்களை அவர்கள் பொறுப்பெடுத்து கொள்வார்கள் அப்படி என்று நாம் இராதபடிக்கு, தேவன் எதற்காக நம்மை இங்கே வந்து இணைத்திருக்கிறார் என்கின்ற நோக்கத்தை அறிந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படியாக நாம் ஒன்று கூடி நாம் செயல்படும் பொழுது அந்த சபை நோக்கத்தை நிறைவேற்றுகிற சபையாக இருக்கும். தேவன் எதற்காக இந்த திருச்சி பட்டணத்தில் நம்முடைய சபையை தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நம்முடைய சபை மூலமாக நிறைவேறும்.
இல்லையென்றால் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் போய் சென்று அடைவதற்கு காலம் தாமதமாகலாம். இல்லைனா சில காரியங்களை நம்மளால் எஃபெக்டிவாக செய்ய முடியாமல் கூட போகலாம். ஆகையால் நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இங்கே பலவிதமான ஊழியங்களை குறித்து நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் பார்க்குறோம், பிரசங்கிக்கிறதை குறித்து பார்த்தோம், போதகர் ஊழியத்தை குறித்து பார்த்தோம், அற்புதங்களை செய்கிறதை குறித்து பார்த்தோம், நேசிக்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அலுவலகங்களை கவனித்து கொள்ளுகிற ஒரு காரியம், உதவி செய்கிற ஊழியம், இதை குறித்தும் நாம் பார்த்தோம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஹெல்ப் மினிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்போ எது என்னுடைய அழைப்பு என்று நான் அறிந்து கொண்டு அதில் நான் நிலை நிற்கணும். இல்லை இல்லை எனக்கு வந்து ஸ்டேஜ் கொடுத்தாங்கன்னா நான் போதிக்கிறேன் அப்படி இல்லை. எந்த அழைப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ இந்த இடத்துல அதை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அந்த சபை அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் மாற முடியும். நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாய் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும். அப்போ என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன், என்னுடைய பங்கை நான் செஞ்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா சாப்பிட்றதே நம்ம எடுத்துக்கலாமே. நான் சாப்பிடணும் அப்படின்னா எனக்கு இந்த விரல்கள் ஒத்துழைக்க வேண்டும், என்னுடைய கண் ஒத்துழைக்க வேண்டும், என்னுடைய வாய் ஒத்துழைக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் மூன்றும் இணைந்தால்தான் நான் என்ன பண்ண முடியும், கண்களால் பார்த்து கைகளால் எடுத்து என் வாயில் நான் அதை கொண்டு போய் போட முடியும். அப்போ அந்த ஒருங்கிணைந்து செயல்படுகிற காரியம் அவசியமாய் இருக்கிறது. நான் வந்தேன், என் வேலையை பார்த்தேன், நான் போனேன் அப்படி அல்ல. நாம் ஒரு அவயவங்களாய் இருக்கிறோம், ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அப்படின்னா நாம் இணைந்து செயல்பட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் இணைந்து செயல்படும் பொழுது தான் நாம் ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ண முடியும், அதை நாம் நிறைவேற்ற முடியும். அப்போ இந்த காரியத்தில் நம்ம நினைவில் வைத்து நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து தாங்கி அரவணைத்து நாம் இந்த ஊழியத்தில் தேவன் கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சில நேரங்களில் விரலுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னும் போது அந்த விரலை பயன்படுத்துவது கடினம் இல்லைங்களா, அதற்கு வலிக்கும். அப்போ அந்த நேரத்தில் நாம் அதற்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும். ஒரு விரல் அடிபட்டுருச்சுன்னா ஒரு விரலை விட்டுட்டு மீதி நான்கு விரல்கள் நம்ம பயன்படுத்தி சாப்பிடலாம். ஆனால் முழு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருக்க முடியுமா, இல்லை இல்லைங்களா. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து ஒருவருக்கு ஒரு நேரம் முடியல அப்படின்னும் போது அவருடைய வேலையை நம்ம எடுத்து செய்யலாம், ஒரு உதவியாக இருக்கலாம். அதே போல் மாற்றி மாற்றி நாம் காரியங்களை செய்து ஒருவருக்கு ஒருவர் நாம் உறுதுணையாக இருந்து காரியங்களை செய்யும்போது செய்ய வேண்டிய காரியம் அது தடைப்படாமல் நிறைவேற்றி முடிக்க முடியும். ஆகையால் இணைந்து செயல்படுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஒரு மனதோடு செயல்படுவது முக்கியமான காரியமாய் இருக்கிறது. கலாத்தியர் 6:9-10 நாம் வாசிக்க கேட்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இங்கே நம்ம பார்க்குற காரியம், நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது. பார்த்த ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நாம் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், எல்லாரையும் நம்ம அரவணைக்கணும். நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது. ஒருவேளை நமக்கு நாம் நன்மை செய்யலாம், மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்யாமல் கூட இருக்கலாம், இல்லை தீமையே கூட செய்யலாம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நான் மாத்திரம் எவ்வளோ நாள் இந்த காரியத்தை செய்கிறது, அவங்க செய்ய மாட்டேன்றாங்களே, அப்படி அல்ல. நீங்கள் செயல்படும்போது தேவன் உங்களை உங்களுக்கு ரிவார்டை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் பலனை நிச்சயமாய் காண முடியும்.
ஆகையால் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் அவருக்காக நீங்கள் செயல்படுவீர்களாக. ஸோ முக்கியமாக இங்கே பார்க்கும் பொழுது விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யக்கூடும். நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யணும், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு. அப்படின்னா சபை, நம்முடைய சரீரம் இல்லைங்களா? அப்போ நம்முடைய சபையாகிய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிற அவர்களுக்கு விசேஷமாய் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் மற்றவங்களுக்கு நன்மை செய்வது நல்லது, நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய சரீரத்தின் பங்காய் இருக்கிற அவர்களுக்கு நாம் உதவி செய்வதை தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 17:17 நாம் வாசிக்க கேட்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இங்கே நம்ம பார்க்குற காரியம் இடுக்கணில் உதவுவதற்கு தான் சகோதரன் பிறந்திருக்கிறான் என்ற வசனத்தில் பார்க்குறோம். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாய் நாம் இருக்கிறபடினால் ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவும்படியாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். அப்போ ஒருவருக்கு ஒரு இடுக்கன் என்று சொல்லி வரும்போது ஒரு ஆபத்து, ஒரு பலவீனம், ஒரு தீமை வரும் என்றால் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் சபையில் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்காய் ஒருவர் வாழ்வது அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 6:2 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம் அங்கே சீஷர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் அங்கு இருந்த நாட்களில் அந்த ஊழியம் பெருகிற்று. அப்பொழுது அநேகராய் இருந்தபடியினால் அங்கு விசாரிப்பதில், அவர்களுக்கு கவனம் செலுத்துவதில், அவங்களுக்கு பரிமாறுவதில் அந்த இடத்துல ஒரு சலசலப்பு உண்டானது. எங்களுக்கு சரியாக பரிமாறலை, எங்களை சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு முறுமுறுப்பு உண்டானதை நாம் பார்க்குறோம். அப்போ அங்கே சீஷர்கள் எல்லாம் வரவழைத்து அவங்க சொல்லுகிற காரியம் என்னென்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும்போது, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதை ஜனங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுப்பது தான் எங்களுடைய ஊழியமாய் இருக்கிறது. அப்போ அதை விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து இந்த சண்டையில் இந்த பிரச்சனையில் நாங்கள் வந்து நின்று கொண்டு இருந்தோம் என்றால், நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை எங்களால் சிறப்பாய் செய்ய முடியாது. தேவன் எங்களை அழைத்த அழைப்பு அது, அந்த அழைப்பில் நான் நிற்காமல் நான் மற்ற காரியங்களை செய்வதை போல் அது மாறிவிடும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த காரியத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாய் நாம் நிற்க வேண்டும், அதில் நம்ம செயல்பட வேண்டும். இங்கே அப்போஸ்தலர்களை தேவன் அழைத்ததற்கு காரணம் அவர்கள் மூலமாக சுவிசேஷம் பரவ வேண்டும், தேவனுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்போ இப்படிப்பட்ட சபை என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பதற்கு அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அதை சிறப்பாய் செய்ய வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்க? நாங்கள் இந்த காரியத்தை பார்ப்போம் என்றால் தேவன் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்ற முடியாது, ஆகையால் அதற்காக யாரை தேவன் நியமித்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை செய்ய அவர்களை நாம் தெரிந்தெடுப்போம் என்று சொல்லி நாம் அவர்கள் தெரிந்தெடுத்து கொள்கிறார்கள். 4 நாம் வாசிக்க கேட்போம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அம்மேன். அவங்களுக்கு இருந்த உறுதியை பாருங்கள். ஆண்டவர் எங்களை இதற்காக தான் அழைத்திருக்கிறார், ஆகையால் ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் அதை போதிப்பதிலும் நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம் என்று ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தார்கள். அல்லேலூயா. ஆகையால் தேவன் அழைத்த அழைப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. சூழ்நிலைகள் நிமித்தமாக அதில் உறுதியாய் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அதே நேரத்தில் அப்போ அதற்காக நியமிக்கப்படும்படியாக 7 அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். 3 நாம் அதை பார்க்கலாம். வாசிக்க கேட்போம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7
உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், தேவன் நம்மை அழைத்து ஒரு பொறுப்பை கொடுத்து நம்ம ஊழியத்தை கொடுத்து அவர் செயல்படுத்தி வரும் பொழுது முதலாவது அவர் கொடுத்ததை நம்ம விட்டுவிடக்கூடாது, ரெண்டாவது அதில் உறுதியாக நாம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம், மூன்றாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவசியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் நிறைவேற்றி முடிக்க நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியத்தை செய்யும் போதும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு அவசியம். அப்பொழுது தான் அங்கே பந்தி விசாரிக்கிற ஊழியத்துக்கே ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களை தான் தெரிந்து கொண்டார்கள். நான் சேர் தான் போடுறேன் சர்ச்சில், நான் பெருக்கிறேன், நான் வந்து லைட் ஃபேனை வந்து கவனிக்கிறேன். ஸோ இப்படி காரியங்கள் இருந்தாலும் தேவன் எதை நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அப்படியாக பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம செய்தால் கூட தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு போகும். அடுத்தது நான்காவதாக நாம் பார்க்கிற காரியம், ஞானம் உள்ளவர்கள். நாம் தேவனுடைய ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் செயல்பட வேண்டும். சத்துடைய தந்திரங்களுக்குள்ளே நாம் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் ஞானமாய் செயல்படும் போது ஆத்துமாக்களை நாம் நிச்சயமாய் ஆதாயம் செய்து கொள்ள முடியும். சபையாக இணைந்து நம்ம செயல்படுவோம், ஞானமாய் செயல்படுவோம், அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சேர்ப்போமாக. ஐந்தாவது நாம் பார்க்கிற காரியம், நற்சாட்சி இருக்க வேண்டும். நம்மளை குறித்த நல்ல சாட்சி இருக்கணும். நம் ஊழியத்தில் இருக்கிறோம், தேவனுடைய சபையில் இருக்கிறோம், நமக்கு நல்ல சாட்சி அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் பொறுமை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் அன்பு வெளிப்படணும், நாம் ஒருவரொருவர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:11 நமக்கு இருக்க வேண்டிய குணங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நாம் செய்து வருகிறது போல என்று விசுவாசத்தில் இங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் நற்சாட்சி பெற்றவர்களாக நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களை புத்தி சொல்லி செம்மையான பாதையில் நடத்தத்தக்கதாக கத்தத்தாமே உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. 12:13 நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், நமக்கு புத்தி சொல்லி நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்க வேண்டும். நம்மோடு பலவீனமாக இருக்கிறவர்களை நம்ம ஆற்றி தேற்றி அரவணைத்து செம்மையான பாதையில் புத்தி சொல்லி நாம் நடத்த வேண்டும். நம்மை வழி நடத்துகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து நாம் அவர்களை மதித்து நாம் காரியங்களை செய்யும் போது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை வந்து சேருகிறதாய் இருக்கிறது. ஆகையால் கணத்தை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கணத்தை நாம் கொடுக்க வேண்டும். பலவீனமாய் இருக்கிறவர்களை நாம் பலப்படுத்தி அவர்களை நாம் வழி நடத்த வேண்டும். அதே நேரத்தில் சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை கெடுக்கிற எந்த கிரியையும் சபைக்குள்ளே வரும் பொழுது அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை நீங்கள் துரிதமாய் செயல்படுத்த வேண்டும். அந்த சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் தலைமை போதகருக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ அப்படியாக நீங்கள் அதை குறித்து செயல்படும் பொழுது அந்த இடத்துல அங்கு இருக்கிற பிசாசு போட்டிருக்கிற அந்த சமாதான இன்மைக்கான காரியத்தை நீங்கள் உடனடியாக அப்புறப்படுத்த முடியும். அதன் மூலமாக சபை பாதிக்கப்படாமல் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆத்துமாக்கள் கூடி வந்து அவரை ஆராதிக்கவும் அவரை நேசிக்கவும் இன்னும் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அழைத்து வரவும் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் நிச்சயமாய் இருக்கும்.
14 வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். பலவீனரை நம்ம தாங்கணும், நீடிய சாந்தமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஊழியத்தை நம்ம செய்யும்போது பொறுமை அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பலவிதமான மனநிலையோடு ஜனங்கள் வருவாங்க. அந்த இடத்துல நாம் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும், நாம் நர்சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் பொறுமையாக இருந்து தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படியாக நம்முடைய ஊழியத்தில் நம்ம செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய செயல்களுக்கு தக்க பலனை நிச்சயமாய் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 15 நாம் வாசித்து முடிக்கலாம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் நன்மை செய்ய நாம் நாட வேண்டும். தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நாமும் நினைக்கக்கூடாது. தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து செயல்படுகிறவர்களையும் நாம் அப்படி செயல்படக்கூடாது என்பதை வார்த்தையின் மூலமாக அன்பாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை அந்த காரியத்திலிருந்து மீட்டு எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. உதவி ஊழியம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நேசித்து அரவணைத்து நாம் ஊழியத்தில் நாம் அவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்பை நாம் செய்ய வேண்டும். ஆகையால் அப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய காரியத்தை இப்படியாக நர்சாட்சியோடு, ஞானத்தோடு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு, அவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிச்சயமாக கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருப்பேன் என்ற தீர்மானத்தோடு, அதற்கு என்ன தடை வந்தாலும் அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் சகோதர சிநேகம் நமக்குள்ளே காணப்படும். அதன் மூலமாக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சபையாய் நாம் சுகந்தரித்து கொள்வோம். சபையை கொண்டு தேவன் செய்ய வைத்திருக்கிற திட்டங்கள் நம் மூலமாக இந்த திருச்சி பட்டணத்தில், இந்த தேசத்தில், ஏன் இந்த உலகத்திலே நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தர்தாமே நம்மை அப்படியாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை அப்பா, அந்த உதவி ஊழியத்தை, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை, நீங்கள் இங்கே எங்களை எதற்காக அழைத்தீங்களோ அந்த காரியத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை அப்பா நீர் எங்களோடு கர்த்தாவே பேசி அதை உறுதிப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து வைராக்கியமாக உமக்காக வாழ இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் தியானித்தோம். அது எங்களுக்குள்ள கடந்து வர அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்படியாக ஆவியில் நிரம்பி அப்பா நர்சாட்சியை காத்துக்கொண்டு அப்பா உமக்கு பிரியமாக நீர் வைத்திருக்கிற காரியத்தை சிறப்பாய் செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற கிருபையை நீர் கொடுப்பீராக. எங்கள் சபை மூலமாக நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் எங்கள் மூலமாய் நிறைவேறட்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.